11 பேரோட ஆட்காட்டி விரல வச்சாதான் இந்த கல்ல தூக்க முடியுமா? என்னடா இது, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லைன்னு தோணுதுல்ல? அப்படி அது என்ன கல்லு? அதுவும் ஏன் 11 பேரோட ஆட்காட்டி விரல வைக்கணும்? பல நூறு ஆண்டுகளா இப்படி தீராம இருக்க இந்த மர்மத்தை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். பொதுவா மர்மமான விஷயம் அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அறிவியல் அப்படி இல்லனா ஒரு குட்டி லாஜிக்காவது இருக்கும். ஆனா இந்தியாவில உள்ள சில மர்மமான விஷயங்களை பார்க்கும்போது மட்டும்தான் ரொம்ப வினோதமாவும் அதே நேரத்துல இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியான மர்மங்கள் நம்ம கண்ணில் படும். அப்படியான விஷயங்கள்ல இந்த மர்ம பாறையும் ஒண்ணு. மகாராஷ்டிரா மாநிலத்துல பூனேவிலிருந்து சாத்ரா செல்லு நெடுஞ்சாலை அருகே ஒரு சிப்பூர் அப்படின்ற கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல உள்ள தர்காவில நடக்கிற விஷயத்தை பார்த்துதான் விஞ்ஞானிகளே குழம்பி போயிருக்காங்க. அது அட, இது எப்படி நடக்குது அப்படின்னு அவங்களே யோசிக்கிற வகையில இந்த விஷயம் அங்க நடக்குது. இந்த கிராமத்துல பீர்காமர் அலி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு தர்காவும் இருக்கு. அவரோட சமாதி தான் அந்த தர்கா. அதாவது அந்த பகுதி மக்களால ரொம்ப மகானா பார்க்கப்பட்டவர் தான் அந்த பீர்காலின்றவர். சின்ன வயசுலயே அவர் இறந்துட்டதுனால அவர் புதைக்கப்பட்ட இடத்த தான் தர்காவா மாத்தி அந்த பகுதியில உள்ள இஸ்லாமிய மக்கள் வழிபட்டு வராங்க. காமர் அலி அந்த பகுதியில வாழ்ந்த ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த கடைசி மகனா இருந்தவர். சின்ன வயசுலயே உடற்கட்டமைப்புல ரொம்ப ஆர்வமா இருந்த அவரு உடம்ப ரொம்ப கட்டுமஸ்தாவா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரு அமைதியை விரும்பக்கூடிய குண உடையவரா இருந்திருக்காரு. சின்ன வயசுலயே ஒழுக்கத்தை மேற்கொண்டு இஸ்லாமிய மத சாதுவாவும் மாறி இருக்காரு. அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஒரு தெய்வீக தன்மை வந்ததுனால மற்றவர்களுக்கு அவர் ஒரு நல்லொழுக்கத்தை போதிக்கவும் துவங்கியிருக்காரு. ஆனா எதிர்பாராத விதமா தன்னோட 18-19 வயசுலயே அவர் இறந்து போயிடுறாரு. ஆனா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி தன்னோட கடைசி மூச்சுல இருக்கும் போது என்னோட சமாதிக்கு எதிர வந்து ஒரு உடற்பயிற்சி செய்ய பயன்படுத்தக்கூடிய ஒரு கனமான ஒரு உருண்டையான பாறை ஒன்ன போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பாறைக்கல்லு தான் இப்ப நம்ம மர்மமான விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பாறைக்கல். அந்த கல் தான் மர்மமான ஒரு கல்லாவும் மாறிடுச்சு. அந்த கல்ல அவ்வளவு எளிதா யாராலையும் தூக்க முடியல. பெரிய பெரிய பயில்வான்களே இந்த கல்லை தன் தோல்ல வர மட்டும்தான் தூக்க முடியும். ஆனா தலைக்கு மேல யாராலையுமே இதுவரை தனி மனிதனா தூக்கவே முடியல. ஆனா இத தலைக்கு மேல் தூக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்னன்னா இந்த கல்லை 11 பேரு சேர்ந்துதான் தூக்கணும். 11 பேரு சேர்ந்து அவங்களுடைய ஆட்காட்டி வரல அந்த கல்லு மேல வச்சா மட்டும்தான் அந்த கல்லை தலைக்கு மேல தூக்க முடியுமா? 11 பேர்ல ஒருத்தர் குறைஞ்சா கூட அந்த விஷயம் நடக்காது. அதே போல தூக்கும் போது 11 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஆள்காட்டி வரல கல்லுல இருந்து எடுத்துட்டாங்கன்னா கல்லை தூக்க முடியாதான். இந்த கல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சக்திக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுது. அதாவது காமர் அலி இருக்கும் போது அவர் மக்கள் எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா தான் இறந்ததுக்கு அப்புறமா 11 பேர் இந்த கல்லை குறிப்பிட்டா மட்டும்தான் அந்த கல்லை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கல்லுக்கு சாபத்தை கொடுத்திருக்கதா சொல்றாங்க. அவர் சாபமிட்டு 800 ஆண்டுகள் ஆயிடுச்சான். இன்னும் அந்த சாபத்தின் படிதான் அந்த கல் அதே நிலையில் இருக்கிறதா சொல்றாங்க. சிவ்பூரில் உள்ள இந்த தர்கால இருக்கக்கூடிய இந்த கல் அறிவியல் விதிகளுக்கு மாறா இருக்கிறது எப்படி அப்படின்றதுதான் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. உண்மையிலேயே அழிவிட்ட சாபத்தால் தான் இப்படி ஒரு சக்தி அந்த கல்லுக்கு வந்துச்சா, இல்ல அறிவியல் படி ஏதோ ஒரு விதியின் கீழ் இந்த கல் செயல்படுதா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த விஷயம் தீராத மர்மமாவே இருக்கு. எது எப்படியோ 11 பேர் அந்த ஆட்காட்டி விரல வச்சா மட்டும்தான் அந்த கல்லை தூக்க முடியும் அப்படின்றது இப்ப வரைக்கும் அந்த கிராமத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில இருக்கக்கூடிய வினோதமான மர்மங்கள்ல இதுவும் ஒரு மர்மமா பார்க்கப்படுது. இந்த விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்ப உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் செஷன்ல தெரியப்படுத்துங்க. ஒரு ஹைலரோனிக் ஆசிட் மெட்டீரியல் நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல ஃபேஸ்ல கொடுத்தோம்னா யூத்ஃபுல் அப்பியரன்ஸ் வரும். அது வரது இல்லாம ஃபேஸ் பெருசா காமிக்காது. இன்ஃபேக்ட் நம்ம என்ன ஆகும், ட்ரையாங்கிள் ஆஃப் இன்வர்ஷன் சொல்லுவோம். என்னன்னா ஒரு யூத்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபேஸ் என்ன இருக்கணும், பேஸ் இங்க இருக்கணும், இந்த ட்ரையாங்கிள் இப்படி வந்து முடியணும். ஆனா ஏஜ் ஆக என்ன ஆகும், மாறிடும். பேஸ் இப்படி வந்துடும், எல்லா ஸ்கின்னு சாயங்கரால் இங்கெல்லாம் பல்ஜி வந்துடும், பேஸ் இங்கே வந்துடும், இது இப்படி போயிடும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த ஃபேஷியல் இன்வர்ஷன் வர்றதுனால ஏஜிங் சைன்ஸ் அதிகமாயிரும். அதை ரிவர்ட் பண்ணுவோம். அதை ரிவர்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், இங்கே லிஃப்டிங் ஃபில்லர்ஸும் கொடுப்போம், இங்கே லிஃப்டிங் ஃபில்லர்ஸ் கொடுப்போம், இங்கே இந்த இடத்துல லிஃப்டிங் ஃபில்லர்ஸ் கொடுப்போம், இங்கே கொடுப்போம். இதெல்லாம் கொடுக்குறப்ப நம்ம நிறைய இன்ஜெக்ட் பண்ணாலும் ஃபேஸ் லுக் ஸ்லிம்மு. யாராவது கேட்டால் நானே ஒரு 1 மாதம் முன்னாடி போட்டிருக்கேன், எனக்கே ஒரு 45 நான் கிராஸ் பண்ணுறப்ப ஆப்வியஸ்லி வந்து எனக்கு ஒரு ஃபேஷியல் சேஞ்சஸ் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. ஐயோ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி எனக்கு இல்லையே இல்லையேன்ட்டு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் டெல்லியிலேருந்து வந்தாங்க, ஒரு டெர்மடாலஜிஸ்ட், அவங்களை போட்டோட சொன்னேன். ஸோ அதேமாதிரி லிஃப்டிங் ஃபில்லர்ஸ் பேசிக்கலாக எனக்கு இங்கே குறைஞ்சிருந்துருக்கும், இங்கே குறைஞ்சிருந்துருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் லிஃப்டிங் ஃபில்லர்ஸ், இந்த இடத்துல கொடுக்குறது, இதெல்லாம் கொடுத்தா ஃபேஸ் லுக்ஸ் மச் யங்கர். ஓகே ஓகே. இந்த ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து ரெகுலராக நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்டர்ஸ்லாம் எனக்கு வர ஆக்டர்ஸ் நிறைய, நீங்கள் இன்டர்வியூ பண்ண நிறைய ஆக்டர்ஸ் நான் ஃபில்லர்ஸ் ரெகுலராக போடுவேன். அவங்களாம் அந்த கரெக்டாக அந்த 6 மந்த்ஸ் ஒரு 1 இயர் ஆகிற ஃபில்லர் வந்து ஒரு 9 மந்த்ஸ் இருக்கும், 9 மந்த்ஸ் டு 1 இயர். நான் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணால் சீக்கிரமாக போயிடும், மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கப்போ அதையும் ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் பண்ணிடும். அடிக்கடி வருவாங்க, 6 மந்த்ஸ் டு 1 இயர் அடிக்கடி வந்து போட்டுப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஃபேஸ் பெருசாக இருக்குன்னு ஒரு
இது இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து மெசிட்டன் ஒரு மசில் இருக்குது, இந்த மசில் பல்கியாக இருந்துச்சுன்னா இந்த ஏரியா வந்து பல்ஜியாக தெரியும். இதுக்கு பொட்டாக்ஸ்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது, அந்த பொட்டாக்ஸ் கொடுத்தா ஒரு 4 மாதத்துக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். இந்த இண்டிகேஷனுக்கு மட்டும் பொட்டாக்ஸ் நீங்கள் தொடர்ந்து ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு 4-5 தடவை போட்டிங்கன்னா அது அப்படியே மசில் உள்ளே போயிடும். அப்போ இந்த பல்ஜினஸ் இருக்காது, உள்ளே போன மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இந்த இடத்துல பொட்டாக்ஸ் கொடுத்தோம்னா லிஃப்ட் ஆகும், நெஃபர்டிட்டி லிஃப்ட்ன்னு சொல்லுவோம். அந்த நெஃபர்டிட்டிங்கிறது ஒரு இஜிப்சியன் குயின், அவங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த ஒரு இது கட் வேணுங்கிறதுக்காக நிறைய பேர் கேட்பாங்க. அதே மாதிரி ரிங்கிள்ஸுக்காக, இப்போ ஸ்மைல் பண்ணால் இங்கே ஐஸை சுற்றி ரிங்கிள்ஸ் வருது டாக்டர், ஃபோர்ஹெட்ல ரிங்கிள்ஸ் வருது, நான் ஃப்ரவுன் பண்ணால் இங்கெல்லாம் ரிங்கிள்ஸ் வருது, இதெல்லாம் வந்துட்டு போதுன்னு விடலாம். அது போட்டால் என்னென்னா ஒரு சாஃப்டர் லுக் கொடுக்கும். ஓகே, இதே வந்து ஆக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்னா அவங்க பொட்டாக்ஸ் வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரிங்கிள்ஸ் காமிக்கணும், அப்போ தான் அது ஆக்ரோஷமாக இருக்குங்கிறதுக்காக அந்த ரிங்கிள்ஸ் வச்சுப்பாங்க. அதே ஒரு லவ் சீக்வன்ஸ் வருதுன்னா பொட்டாக்ஸ் போட்டுப்பாங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சீக்வன்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லா ஆக்டர் ஆக்டர்ஸும் இதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்க டிவியில் பார்க்குறவங்க ஆக்டர் ஆக்டர்ஸ் நிறைய விஷயங்கள் இதுக்காக பண்ணுறாங்க. அதை மறந்துட்டு நான் ஏன் அப்படி இல்லைன்னு யோசிக்காதீங்க, அது அவங்க ப்ரொஃபஷன், அது அவங்களுக்கு அது தேவைப்படுது. ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு வேலை இருக்குது, அதை மறந்துட்டு அவங்க பின்னாடியே சுற்றாதீங்க, அவங்க மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இது மாதிரி அவங்க ரெகுலராக பண்ணிக்கிறாங்க, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ்ங்கிறது ரொம்ப காமனாக, அதே மாதிரி நோஸ் சில பேருக்கு டிப்ரெஸ்ஸாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு ஃபில்லர் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாவே அவங்களுக்கு அப்படியே மாற்ற முடியும், நோஸ் ஷார்ப்பாக காமிக்க முடியும், ஒரு இயருக்கு இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி போடணும், அவ்வளோதான். ஓகே, இந்த போட்டாக்ஸ் ஃபில்லர் இதை பற்றி பேசும்போது இப்போ சென்னையில் அது ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. பார்த்தோன்னா நிறைய பேர் அதை பண்ணுறாங்க, பட் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது கொஞ்சம் சீப்பராக இருக்குது நான் போய் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் நிறைய பேர் நான் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக வச்சுருக்காங்க, நான் அவங்கக்கிட்ட வந்து போட்டாக்ஸ் இருக்குங்கிறாங்க, ஃபில்லர்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ இது என்ன நம்பி பண்ணலாம் டாக்டர்? சரி, ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக இருக்கணும், இல்லைன்னா டெர்மட்டாலஜிஸ்டாக இருக்கணும், ரெண்டு பேரும் ட்ரெயின்டு. பிளாஸ்டிக் சர்ஜனை நாங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணுற இடத்த ஓப்பன் பண்ணியும் பார்ப்போம், ஏன்னா நாங்கள் ஃபேஸ் ஸ்ட்ரிப் சர்ஜரி பண்ணுறப்ப உள்ளதான் உள்ளே இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே வந்து பொட்டாக்ஸ் போடுறோம், எங்கள் மசில்ஸ் எங்கே இருக்குது எல்லாமே கிளியராக தெரியும். டெர்மட்டாலஜிஸ்ட் ட்ரெயின் டு டூ திஸ், நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வெரி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ட்ரைனிங் இருக்கா, அவங்க பண்ண பேஷண்ட்ஸோட பிஃபோர் ஆஃப்டர் காமிக்க சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போடுறவங்களும் சரி போட்டு தான் கற்றுக்கணும், பட் உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய பிஃபோர் ஆஃப்டர் ரிசல்ட்ஸை காமிக்க சொல்லுங்கள். காமிச்சுட்டு அது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கா, நீங்கள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு பண்ணது உங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இதை நம்ம பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த ப்ரைஸ் மட்டும் ஏன் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நான் சர்ஜரியில் என்னோடய ப்ரைஸஸ் நான் எவ்வளோ வேணாலும் நான் குறைக்க முடியும். இப்போ இந்த கைனோகோமேஷன் பேஷன் ஊர்லேருந்து வர பசங்களுக்கும் நிறைய டைம் ஃப்ரீயாக கூட பண்ணுவோம், ஒன்லி இந்த ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ் போட்டு கொடுத்துட்டு போக சொல்லுவோம். பட் இதில் என்னென்னா ப்ராடக்ட் கம்பெனி விற்கிறான், விற்கிறப்போ அவன் ஒரு ப்ரைஸுக்கு விற்கிறான், அதுக்கு மேலே நாங்கள் ஒரு ப்ராஃபிட் வச்சு கொஞ்சம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் வந்து நிறைய சீப்பாக கம்பெனிஸ் இருக்குது, இப்போ சைனாவிலேருந்து வர சைனீஸ் கம்பெனிஸ் நிறைய இருக்குது, அடிக்கடி இங்கே ரெப்ரஸன்டேட்டிவ் பார்ப்பாங்க. எப்பயுமே ஒரு ப்ராடக்ட்டை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 இயர்ஸ் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்குது, 2 இயர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படின்னா தான் நான் சேஞ்ச் ஆகும்.